Hi friends, இது கேர்ள்ஸ் டைலர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு சாரீ எடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர் கலந்த சில்க் சாரீ, அதுக்கப்புறம் கீழே வந்து இருக்கிறது ஒரு நார்மல், ரொம்ப இது விலை கம்மி தான் இது. ஸோ இந்த சாரீ இது வந்து ஒரு நார்மல் சாரீ தான் இது. ஸோ இந்த சாரீ ஒன்று எடுத்துருக்குறேன். இந்த ரெண்டு சாரீ வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ரிவ்யூஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலிஸ்டர் சாரீல தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிஸ்டர் சாரீல வந்து நம்ம பார்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்டரை வந்து அப்படியே நம்ம ஓரம் வச்சு மடிச்சிருப்போம் பாருங்கள். அந்த ஓரம் அடித்த இடத்துல நாலாக மடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு பார்டரையும் ஒன்றா வச்சுருக்கிறேன். ரெண்டு பார்டரையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நாலாக மடிச்சிக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப அகலம் வந்து தேவைப்படாது. இதே நீங்கள் பெரியவங்களுக்கு தைச்சிங்கன்னா இந்த ஃபுல் பார்டருமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பார்டர் மட்டும் நான் வந்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். சாரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து இப்போ நம்ம இது வந்து மேல் சைடு, இது வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து கீழேருந்து அளவு பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கீழே வந்து அந்த பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்து நம்ம அடிபாகத்துலேருந்து அளவு பண்ண ஆரம்பிக்கலாம். உயரம் வந்து 17 இன்ச் வச்சுக்கிறேன். இது வந்து மடிப்புக்கும் சேர்த்து தான், கீழே வந்து நம்ம மடித்து வச்சுட்டப்போ பாருங்கள் அதுக்கும் சேர்ந்து தான் இந்த அளவு. உயரம் வந்து 17 இன்ச். இந்த சைடும் 17 குடிச்சிக்கலாம். இப்போ கழுத்துக்கு வந்து 2 இன்ச் வச்சுக்கிறேன். இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தைக்க போகிறோம், அதனால் 2 இன்ச் போதும். கழுத்தோட இறக்கம் 3.5 இன்ச். ஷோல்டரு 3.5 இன்ச். ஆம்குழா தையலுக்கும் சேர்த்து தான் வந்துடும். ஆம்குழா அளவு 5.5. உடம்போட அளவு 7 இன்ச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச், தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அளவு பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க இந்த அளவுனா, அந்த அளவு நீங்கள் எப்படி வந்து இப்போ ப்ளவுஸுக்கு சுடிக்கெலாம் வந்து நீங்கள் அளவு பெரிய அளவு வைப்பீங்களோ அந்த மாதிரி அளவை வந்து நீங்கள் கூட வச்சுக்கணும். அப்புறம் இந்த இதே மெத்தட் தான், இதே மெத்தடில் அளவை மட்டும் நீங்கள் வந்து கூட வச்சுக்கணும். தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருந்தேன் பாருங்கள், அதிகமாக இருக்குங்களா. இடுப்புக்கிட்ட அப்படியே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் நம்ம லைட்டாக உள்ளே வந்து தையல் வரணும். ஸோ அதையும் நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆம்கோளுக்கு ஒரு வளைவு. இதே பெரியவங்களுக்கு தைக்கிறீங்கன்னா ஆம்கோளுக்கு 1 இன்ச் ஒரு அளவும், 1.5 இன்ச் வந்து ஒரு அளவும் போட்டு நம்ம கட் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கும் போது இந்த அளவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். Thank you.
அவ்வளோதான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு சாரீ எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ஒரு 200 ரூபா என்னமோ ரேட்டு தான் இது. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த சாரீ வந்து நான் வந்து மேலே இப்போ டாப்க்கு மட்டும் வந்து இந்த சாரீ வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் விலை கம்மிங்கிறத விட வந்து இதை நம்ம தச்சு போட்டோம்னா மேலே டாப்க்கு போட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஸ்கர்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது வந்து டாப் கிளாத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். வேதா பீஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து டாப் கிளாத்தை விரித்து போட்டுட்டேன். இது அப்படியே வந்து நம்ம லைனிங்காக தான் ரெடி பண்ண போகிறோம். கீழே இருக்கிற கிளாத்தை நம்ம லைனிங்காக ரெடி பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கிளாத்தை விட்டே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்க்கு வந்து நமக்கு ஒரு லைனிங்கே வந்து நம்ம ஒரு சாரீலேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். டாப்புக்கு கட் பண்ண போக மீதி இருக்கக்கூடிய சாரியை நான் அப்படியே வந்து மடித்து போட்டிருக்கிறேன். அந்த ஃபுல் கிளாத்தையுமே மடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதை வந்து நம்ம இந்த பார்டர்லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பார்டர் தான் நமக்கு தேவை. ஸோ பார்டர்லேருந்து எடுத்துக்கலாம். நல்லா பிறல்ற மாதிரி உயரமாக போடுற மாதிரினா நான் வந்து ஒரு 35 இன்ச்சு வச்சுக்கிறேன். தையலோடு சேர்த்து வச்சுக்கிறேன். ஸோ 35 இன்ச்சு வச்சு நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். 35 இன்ச்சு இதோட வருது, கட் பண்ணிக்கிறேன். கை பீஸ் கட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கிளாத்தை நாங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நாளாக மடித்து போட்டுக்கிறேன். 5 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். கைக்கு 5 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு தையில் கட்டுக்கலாம். 3.5 இன்ச்சு குறிச்சிக்கிறமே கிழந்து மேலே இதை அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். கைபீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்த்துடலாம். இதுக்கப்புறமா இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிளாத்து, இதை வந்து வந்து கொக்கிக்கு கட் பண்ணிடலாம். ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சோம்னா போதும். இது 2 இன்ச்சு இருக்கும். ஸோ வந்து கொக்கி கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு தையல் ஏற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ தையல் போட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த வளைவுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அப்படியே மடித்து வச்சு அப்படியே பெரட்டிக்கிறேன். பெரட்டிட்டு பிசு தெரியாமல் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டு இந்த ஃபுல் நெக்குக்கும் நல்லா கிளாத்தை இழுத்து விட்டுறேன். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இதில் இந்த இடத்துல ஒரு தையல், அதுக்கப்புறம்
இதுலேருந்து அரை இன்ச்சு விட்டு இந்த சைடு ஒரு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கழுத்து வந்து மடித்து வச்சு தையல் போட்டுட்டேன். ரெண்டு தையல் போட்டுட்டு சைடு எல்லாத்துலேயுமே தையல் போட்டு எக்ஸஸாக இருந்த எல்லா பீஸையுமே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அந்த கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தெரியுது. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு இந்த கிளாத்து மேலே நம்ம இந்த பேக்கும் வந்து தச்சு தான் பரட்ட போகிறோம். ஸோ வந்து தச்சு பரட்டுறது வந்து நமக்கு ஃபினிஷிங்குமே இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேம் கொண்டு நம்ம லேஸ் கொடுக்கணுது, டிசைன் பண்ணுறதுன்னு கூட நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதில் அரை இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்துட்டு ஊசி அந்த இடத்துல நிறுத்திடணும். நிறுத்திட்டு இந்த வி ஷேப்புக்கே திரும்ப வந்து இதில் தையல் போடணும். போட்டுட்டு திரும்பவும் இந்த வி ஷேப்லேருந்து திரும்பி அரை இன்ச்சு இந்த பக்கம் கொடுத்து இந்த இடத்துல நிறுத்திக்கணும். ஸோ இந்த கார்னரில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அரை இன்ச்சு இந்த பக்கம் தையல் வரணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ அரை இன்ச்சு விட்டு நான் வந்து தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த கொக்கிக்காக கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருக்கோம், கிளாத்தும் இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நம்ம லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். சரிங்களா, கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வளைவில் சின்ன சின்னதாக ஒரு ஆறு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மடித்து வச்சு தையல் போட போகிறோம். ஸோ தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விடணும். எடுத்து விட்டு நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுமோ அந்த கிளாத்துக்கு அதே ஷேப்பில் தான் வந்து தையல் போடணும். இப்போ இந்த கிளாத்தில் நான் வந்து இந்த கார்னரில் ஒரு படிமான தையல், அதுக்கப்புறம் அரை இன்ச்சு விட்டு ஒரு தையல். இந்த தையலுமே அந்த கொக்கிக்கிட்ட வந்து திரும்புகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படி திரும்பிட்டு வர மாதிரி தான் இருக்கணும். அதே போல் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்லாம் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பேக் பீஸ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ரெண்டு தையல் போட்டுட்டு சைடெல்லாம் ஜாயின் பண்ணி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்லாம் கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு முன் பீஸையும் பின் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ கிளாத் வந்து தையலுக்கு விடுறோமோ அந்த அளவு. நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இந்த கிளாத்து ஃபுல்லுக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இது ஒரு தையல் மேலே இன்னொரு தையல், அதே போல் இதுலேயுமே ஒரு தையல் மேலே இன்னொரு தையல், ரெண்டு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கைபீஸ் எடுத்துக்கலாம். கைபீஸோட சென்டர் பாயிண்ட் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே இந்த சைடு ஒரு தையல், இந்த சைடு ஒரு தையல், அதுக்கு மேலே திரும்பி ரெண்டாவது தையல். ஸோ வந்து ரெண்டு சைடுமே கையை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே போல் இந்த சைடும் வச்சுட்டு அப்படியே இது மேலே வச்சு ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன். ஓட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கிளாத்தை அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு கிளாத்து நம்ம எவ்வளோ கிளாத்து விட்டுருந்தோமோ அது அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம வந்து அஞ்சு இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம், அதுக்கு இந்தாண்டா ஒன்றரை இன்ச்சு கிளாத்து விட்டுருந்தோம். ஸோ அதை விட்டுருக்கேன் பாருங்கள். இதே அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த இன்னொரு கிளாத் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை கட் இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த நடை வந்து நல்லா பெரிய பெரிய சுருக்கம் வைக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து ஃப்ளிட்ஸு கொடுத்துட்டேன், இந்த மடிப்பு வந்து கொடுத்துட்டேன். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையவே கிளாத் இருக்குது, ஏன்னா நமக்கு அந்த சாரீயை ஃபுல்லாக நம்ம எடுத்துருந்தோம். ஸோ வந்து இதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் நான், எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் அதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதில் வந்து லைனிங் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிளாத் வந்து லேசாக இருக்குது, லைனிங் கொடுத்தச்சா தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து திரும்பவும் இதில் உள்ளே கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த அளவுக்கு சுருக்கம் கொடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த சாரீ வீணாக போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதிலே நம்ம திரும்பி கொடுத்துடலாம். நிறைய சுருக்கம் கொடுக்காமல் சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ரெண்டு கிளாத்தாக கொடுக்க போகிறோம். நமக்கும் வந்து நல்லா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம கீழே அடியில் கொடுத்துருக்குற மெயின் கிளாத்து நமக்கு நிறைய சுருக்கத்தில் இருக்குது, அதனால் இதில் மட்டும் வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சுருக்கம் கொடுத்தா போதும். கைக்கு வந்து 5 இன்ச் விட்டுருந்தோம், அதை வந்து அலோவ் பண்ணிக்கலாம். அலோவ் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் வந்து தையலுக்கு எவ்வளோ விட்டுருந்தோமோ அதை விட்டுட்டு தான் வந்து தையல் போடணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த சாரீக்கு இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் கொடுத்து தைச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபால்ஸ் கொடுத்துருக்கறதுனால நமக்கு இன்னுமே வந்து கீழே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த மடிப்போட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நான் எதிர்பார்த்ததை விடவுமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே வந்து அந்த கலரு அந்த எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு சாதாரண ஒரு சாரீ, சிம்பிளாக இருக்கக்கூடிய சாரீ வந்து செம்மையாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10-12 வயசு பாப்பா கரெக்டாக போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா லாங்காகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்து எல்லாம் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.